வணக்கம். இது நம்ம எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனல். இன்றைக்கி ஒரு டாப்பிக்கு, ஃப்ளைட் எல்லாமே ஏன் மேக்ஸிமம் வெள்ளை கலராக இருக்குது அப்படின்னு. சிலது வேறு கலரில் இருக்குது இல்லைன்னு இல்லை, பட் மேக்ஸிமம் பார்த்தா வெள்ளை கலராக இருக்குது. அது ஏதாச்சும் நடக்கிறதா இல்லை அதுக்கு பின்னால் ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பெயிண்ட் அடிக்கும்போது ஃப்ளைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் வரும், அது வந்து அதிகமான ஃபியூவல் செலவாகும். அப்புறம் பார்த்தோம்னா இது வெளியே வந்து போயிட்டு வரும்போது ஸ்க்ராச்சஸ் நிறையாகும், அந்த காற்றில் உராய்வுகள் வரும், அதனால் எக்ஸ்டீரியர் பாலிஷ் போகும். அது பாலிஷ் பண்ணுறதுக்கு ஈஸி. அப்புறம் ஒரு போயிங் 747 ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோ வரைக்கும் அதனோட பெயிண்டிங் முடித்த பிறகு வெயிட் அதிகமாகும். ஸோ அதுக்காக பறக்கும் செலவு, பெட்ரோல் எல்லாமே அதிகமாகும். ஒரு ஃப்ளைட்டு பெயிண்டிங்க்கு 20,000 50,000 US டாலர் வரைக்கும் செலவாகுது. அதனால் டிசைன்ஸ் கம்மியாகும்போது அதனோட பெயிண்டிங் சார்ஜஸும் குறையும். அப்புறம் இன்னொன்று, நம்ம வேறு ஒரு கம்பெனிக்கு இந்த ஃப்ளைட்டை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில டைமில். அப்போ வந்து வாங்குறவங்களுக்கும் அந்த லோகோ மட்டும் மாற்றின போதும், அதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ், அதாவது ஃப்ளைட்டு பறக்கும்போது அந்த சன்லைட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து சூட்டை கம்மி பண்ணும் இந்த சன்லைட்டு ஹீட்டு. அப்புறம் சோலார் ரேடியேஷன். அப்புறம் பார்த்தோம்னா ஃப்ளைட்டில் நிறைய வந்து அந்த ஃபைபர் கிளாஸு இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒயிட்டு ரொம்ப நல்லது, ஏன்னா சூடை அதிகமாக ஆகுது. ஒரு ஃப்ளைட்டோட நோஸ் வந்து 127 டிகிரி வரைக்கும் சூடாகுமா பறக்கும்போது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஒயிட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் வந்து ஃபேட் ஆகும், ஒவ்வொரு வருஷமும் எல்லா பெயிண்ட்டுமே ஃபேட் ஆகும், பட் ஒயிட் ஃபேட் ஆனாலும் அதிகமாக தெரியாது அதுக்காக. அப்புறம் வந்து பறவைகள் பறக்கும்போது பறவைகள் வந்து ஒயிட் கலரில் இருந்துன்னா தூரத்தில் இருந்து ஃப்ளைட்டை பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளைட் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆனால் கூட ஒயிட் கலர்னால் ஈஸியாக தேடுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒயிட் கலர் எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி ஃப்ளைட்டில் ஏறும்போது நீங்களே எல்லா ஃப்ளைட்டோட கலரும் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தெரியும் ஃப்ளைட்டு ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு.